நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/11/2022க்கான ராசி பலன்கள். சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 3:15, 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 1:30, 2:30. ராகுகாலம் 4:30, 6, குளிகை 3:04:30. யமகண்டம் 12:01:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 5:19 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:29 வரை உத்திரட்டாத்தி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 6:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடி விடுங்க. நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தோல்வியை வெற்றிக்கு முதல் படி, எனவே தோல்வியை கண்டு துவள வேண்டாம். முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், நல்லபடியாக முன்னேறி செல்ல முடியும். வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். செயல் திறமை இன்று அதிகரிக்கும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் ஏற்படும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான சூழல் காணப்படக்கூடும். குழந்தைகள் திறமையை கண்டு கண்டிப்பாக அவர்களை பாராட்டுவீர்கள். அவர்களுக்கு வேண்டியதையும் செய்து கொடுப்பீர்கள். என்று பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள பாருங்கள். என்று பெண்கள் கூடுமானவரை கவனமுடன் பணிகளை செய்ய வேண்டும். அவசரம் எதிலும் இருக்கவே கூடாது. பெண்கள் முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் மட்டுமே வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும். புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புது விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியுங்க. காதலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்லும். காதலை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவும் இருக்க வேண்டும். சந்தேக எண்ணங்களை மட்டும் தயவு செய்து விட்டுவிட பாருங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். கல்விக்காக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்களே செய்து கொள்வீர்கள். கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக லட்சிய நோக்கோடு உங்களுக்கு கல்வி அமையுங்க. கொஞ்சம் நீங்கள் வேகமாக செயல்பட வேண்டும், அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் நீங்கள் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் ஏற்பட்டு கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற செயல்பாடுகள் அனைத்தும் வேக வேகமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கைகூடிவிடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக உங்களால் நடந்து கொள்ள முடியும். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கின்றது. சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் மென்மேலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். பரணி. என்று கூடுமானவரை காரியங்கள் ஓரளவு கைகூடி விடுங்க. தோல்வியை வெற்றிக்கு முதல் படி, அதனால் தோல்வியை கண்டு துவள வேண்டாம். சுறுசுறுப்புடன் செயல்பட பாருங்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு கலகலப்பான செய்திகள் வரக்கூடுங்க. நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. திட்டமிட்டு எதையும் செய்வது மிக நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். கொடுத்த வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் வியக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கோங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கிருத்தியை. இன்றைய நாள் நீங்கள் முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் பணிகளை செய்து முடிக்க முடியும். அதிகப்படியான லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான திட்டங்கள் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் கண்டிப்பாக கூடிவிடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கை அமையக்கூடுங்க. நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்றைய நாள் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகளவு நாட்டம் இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது.
தன வரவு தாராளமாக கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்குங்க. நினைத்தது போல நடக்க கொடுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்படும். இன்று பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. அதே நேரத்தில் செலவுகளும் இன்று கூடிவிடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். துணிச்சல் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள், கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே முன்னின்று செய்ய வேண்டும். யாரையும் நீங்கள் வேலைக்கு வைத்துக்கொண்டு இதை செய் அதை செய் என்று சொல்வதை விட நீங்கள் கொஞ்சம் கிட்டிருந்து எல்லாவற்றையும் செய்வது மிக நல்லது. இன்று அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஓரளவு ஓய்வாகவும் இன்று காணப்படுவீர்கள். தொலைபேசி வழி மூலம் வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடனுக்காக எடுத்த முயற்சி கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் அருளால் ஓரளவு அற்புதம் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். காலை நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் மென்மேலும் வெற்றிகளை எட்டி பிடிக்க முடியும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும். யோசித்து செய்யும் காரியங்களை முன்னிட்டும் இருக்கும். எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுலபமாக கல்வி உங்களுக்கு அமைய கொடுங்க. இன்று காதல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் உங்களுக்கு வெற்றியை நோக்கித்தான் செல்லும். ஆனால் குழப்பமான மனநிலை தயவு செய்து வேண்டாம். பெண்களுக்கு துணிச்சல் கூடிவிடுங்க. சுய மரியாதை வெளிப்பட்டுவிடும். பெண்கள் சில விஷயங்களை அற்புதமாக மேற்கொள்வீர்கள். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் நீங்கள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடுங்க. மன அமைதி ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்படக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். நல்லவரி நட்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. சுய மரியாதை என்று வெளிப்படக்கூடுங்க. சுறுசுறுப்புடன் பணிகளை செய்ய முடியும். ஆழ்ந்த நித்திரை இருக்குங்க. செயல்பாடுகள் அனைத்தும் வேக்கும் வகையில் இருக்கக்கூடுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். மன நிம்மதியுடன் இருக்க முடியும். ரோகிணி, இன்றைய நாள் திட்டமிட்டதை விட வேகமாக செயல்பட முடியும். நினைத்த காரியம் அற்புதமாக நடந்து விடக்கூடும். நினைத்தது போல எல்லாம் இன்று நடக்கக்கூடுங்க. எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நண்பர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். நல்லது எது கெட்டது எது என்று சரியாக உங்களால் தீர்மானிக்க முடியுங்க. பொது காரியங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். எதிலும் அவசரம் மட்டும் வேண்டாங்க. மிருகசிரிஷம், இன்றைய நாள் வியக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். விவாகம் செய்யக்கூடிய சூழல் பரிபூர்ணமாக இருக்கின்றது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்லும். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பொருளாதார நிலையம் இன்று சீராக உயரக்கூடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. எல்லாம் நம்பிக்கையுடன் செயல்பட பாருங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கூடுங்க. மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தன லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக பெரியவர்கள் சந்திப்பு இனிமையாக அமையக்கூடும். எண்ணியபடி உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களால் நன்மைகள் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. மிதுனம் ராசி நேயர்கள், இன்று எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்க முடியும். பிள்ளைகளின் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். துணிச்சலுடன் ஈடுபட்டு காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். இன்று புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் வரக்கூடுங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெயரும் புகழும் ஓங்கி இருக்க கொடுங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் காரிய வெற்றி சுலபமாக ஏற்பட்டுவிட்டும். சந்தேக உணர்வை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் மாலை நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு சரியாக கூடுங்க.
இன்றைய நாளில் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள், குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள், மனதை ஒருநிலைப்படுத்தி விடுவீர்கள், அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள், செய்கின்ற செயலை அற்புதமாக செய்வீர்கள். பெண்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னேற்றமான பலன் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள், கல்வி பற்றி அக்கறை இருக்கும். விடுமுறை விட்டாலும் நீங்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வமாக கல்வியை கற்றுக்கொள்வதிலும் செயல்பட வேண்டும். விளையாடும் பொழுது பொறுமையாக விளையாடுங்கள், சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள், என்ன முடிவெடுக்கலாம் என்ன செய்யலாம் என்று சரியான சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்குங்க, நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிச்சம். என்று இனிமையாக பேசி எதையும் சாதிக்க முடியுங்க, புது புது வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தனலாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் கனக்கச்சிதமாக முடியக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கக்கூடுங்க. எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கும். வாழ்க்கையில் இன்று இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருவாதிரை உடல் ஆரோக்கியம் என்று சீர்படக்கூடுங்க. காரியங்கள் அற்புதமாக கை கூடிவிட்டுங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய பொருளாதாரமும் இன்று உயரக்கூடுங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியும். சுய மரியாதை என்று வெளிப்படுத்த முடியும். அனைவரிடமும் சிரித்து பேசி மகிழ்ந்து காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். புனர்பூசம் என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட சரியாகிவிடும். தாராள பண வரவு கண்டிப்பாக ஏற்பட்டுவிட்டோம். வியாபாரத்தில் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். ஆனால் பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். இருந்தாலும் செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று சீரான போக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கடகம் கடகம் ராசி நேயர்கள், இன்று அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். தனலாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல விஷயங்கள், காதுக்கு இனிய செய்திகள் போன்றவை கண்டிப்பாக இன்று எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்யவிட்டால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதையும் செய்வது ரொம்ப நல்லது. அவசரம் மட்டும் பட வேண்டாம். ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழல் என்று இருக்கின்றது. எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். பார்த்து பக்குவமாக பேசுவது மிக மிக நல்லது. இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எல்லோரிடமும் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வருகின்ற காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கக்கூடும். அதே போல கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி பிரிவு கண்டிப்பாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். இன்று பெண்களுக்கு உற்சாகமான நாள். பெண்கள் எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்வீர்கள். மனதில் ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் மாறுங்க. பெண்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கூட கையில் கிடைக்கக்கூடுங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வரவேண்டிய பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுவீர்கள். சந்தேக நோக்கை மட்டும் தயவு செய்து விட்டுவிட வேண்டும். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கக்கூடும். மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் பொங்குங்க. காரியங்கள் அற்புதமாக கைகூடுங்க. நன்கு படிப்பீர்கள், ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் தொழிலில் கூட கண்டிப்பாக கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில் நீங்க கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள்.
மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்ற உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். தயவு செய்து எதிலும் அவசரம் மட்டும் வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடுங்க. இறைவன் அருளால் அற்புதம் நிகழும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பூசம் என்ற திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கின்றது. காரியங்களும் அற்புதமாக கைகூடி இன்பத்தையே கொடுக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தாலும் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படுங்க. கவன நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். ஆயில்யம் திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். இறைவன் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் என்று ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் வேண்டியதையும் செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காதுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும் என்று நம்பி எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை சீராக உயர்ந்து கொண்டே இருக்கும். இறைவன் அருளால் காரியங்களை கூட வெற்றி ஏற்படுங்க. மிக முக்கியமாக இரவும் பகலும் போல இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும். அதனை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். புண்ணிய காரியங்களை ஈடுபட தோன்றுங்க. செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தெய்வீக நம்பிக்கையால் தேகத்தில் புதிய தெம்பு உங்களுக்கு உருவாக கூட்டும். என்று மனதில் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்க கூட்டும். இறைவன் வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை கொஞ்சம் காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். சுய மரியாதை ஏற்படுத்தி கொள்ள முடியும். சுறுசுறுப்புடன் பணிகளை செய்ய முடியும். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அனைவரையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அவ்வப்போது எழக்கூடிய முன் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். மற்றபடி சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காதுங்க. சில காரியங்களை பிடிவாதமாக பிடித்து கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் விட்டுவிட்டு பாருங்கள். இன்று மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் சிரித்து கொண்டே எந்த ஒரு பணியும் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு மிகவும் நல்ல நாள். ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். இல்லத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பேச்சாற்றலை இன்று வெளிப்படுத்துவீர்கள். வசீகரமான தோற்றத்தையும் இன்று கொடுப்பீர்கள். கண்டிப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கூடுங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக செயல்படுவீர்கள். கூடுமானவரை காதலை நீங்க முடிவுகள் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பேச்சை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அதுதான் காதலுக்கு வெற்றியாக அமையும். மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்விக்காக நீங்க சிரமம் எடுத்துதான் படிக்க வேண்டும். ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பாருங்கள். அதே போல பெற்றோர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பியவர்கள் முன் கோபத்தையும் காட்டுவீர்கள். பெற்றோர்கள் சொல்படி நடப்பதில் உங்களுக்கு சின்னதாக சிரமம் இருக்குங்க. தாய் தந்தையாரை மதித்து நடப்பவர்களே வாழ்க்கையில சிறந்த நபராக திகழ முடியும். தயவு செய்து கூடுமானவரை தாய் தந்தைக்கு மதிப்பு கொடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று காரியங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாக்கி விடுங்க. இறைவன் அருளால் காரியங்கள் அற்புதமாகவே இருக்குங்க. இன்பமும் துன்பமும் இன்று மாறி மாறி வரக்கூடுங்க. பூரம் இன்றைய நாள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசிதான் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்க கூட்டுங்க. விருப்பமான நபரை இன்று சந்திப்பீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் செய்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும்.
வியாபாரத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். முறையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எழுபறியான நினைகளை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனை கூட ஓரளவு சரி கட்டி மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். உத்திரம் என்று கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். தெய்வீக நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். புதிய தெம்பு என்று உருவாக கூட்டும். இறைவன் அருளால் சிரமம் இல்லாத வாழ்க்கை இருக்குங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு கூட கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. புத்துணர்ச்சியுடன் இன்று காணப்பட வேண்டும். காலை நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்புடன் எழுந்திருக்க வேண்டும். பணிகளை எல்லாம் சீராக செய்ய வேண்டும். பெரிய அளவில் இன்று மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்கள், என்று எதிர்மறையாக செல்பவரிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் கொஞ்சம் விலையும் பார்த்து கொள்ளுங்கள். நல்ல உணவு முக்கியம், நல்ல ஆகாரம் முக்கியம், காரமான உணவு வேண்டாம் என்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டம் ஆரம்பிக்க இருப்பதினால் கொஞ்சம் நீங்கள் எதையும் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அவசரம் மட்டும் தயவு செய்து எதிலும் வேண்டாம். பணவரவு சீராகத்தான் இருக்குங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க கூடுங்க, பார்த்து கொள்ளுங்கள். என்று உறவினர் வருகை இருக்கக்கூடும். மற்றவரிடம் பேசும் பொழுது உரையாடும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். எல்லோர் மனதிலும் இன்று இடம் பிடிப்பீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இன்று இருப்பீர்கள். சந்தேக உணர்வை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். எது உங்களுக்கு சரி என்று படுகின்றதோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எல்லாம் அற்புதமாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட பாருங்கள். பொறுமைதான் எப்பொழுதும் ஜெயிக்குங்க. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக பேசுவதும் சிந்தித்து செயல்படுவதும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்கும். பெண்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை முன்னிட்டும் இருக்குங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட முடியுங்க. பெண்கள் மனதை என்று ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். பெண்கள் என்று பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவடைவீர்கள். காதலை நீங்கள் திட்டமிட்டு எதையும் செய்ய வேண்டும், அவசரப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு சிரமம் இல்லாமல் செல்லும். குடும்பமானவரை யோசித்து எதையும் பேசுங்கள், அது போதும். மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வி பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டுங்க. மாணவர்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று யாருக்கும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்க வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். சின்னதாக குழப்பங்கள் வரக்கூடுங்க. எதிரிகள் கொஞ்சம் தலை தூக்குவார்கள். அவரிடம் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். பக்குவமாக பேசி அவர்களை சரி செய்து கொள்ள வேண்டும். சுக சௌக்கியத்திற்கு பங்க விலையும் பார்த்து கொள்ளுங்கள். உறவினர் வருகை இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் கூடிவிடுங்க. அஸ்தம் இன்றைய நாள் எல்லோரிடமும் சிரித்த முகத்துடன் பேச பாருங்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. எல்லோரிடமும் இன்று நீங்கள் சிரித்த முகத்துடன் பேசுவது மிக நல்லது. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்களை நோக்கி இன்று காரியங்கள் செயல்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு அடிபணியவார்கள். உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இன்று முதல் நீங்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து செய்ய பாருங்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்தால் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மனதிற்குள் கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மனோதைரியம் இன்றி ஏற்படக்கூடுங்க. தனவரமும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்குங்க. எதிரிகள் இன்று அடிபணிந்து செல்லக்கூடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறைந்துவிடும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கக்கூடும். பெயரும் புகழும் இன்று கண்டிப்பாக ஓங்கியிருக்கும். புதிய பெண் சிநேகம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
அதனால் மனம் உங்களுக்கு புத்துணர்ச்சி அடையக்கூடும். உங்களுடைய காதல் கூட கண்டிப்பாக கை கூட்டி விடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்கும், கவலை மட்டுப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து பொறுப்பாக இருந்து எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடும். நினைவில் எல்லாம் ஒருவித சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். கொடுத்த வேலையை சீக்கிரமாக முடித்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொள்வீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கூடுங்க. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியுங்க. சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அவருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். எல்லாம் அற்புதமாக நடக்கும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவு வேண்டும். என்ன செய்யப் போகின்றோம், எது செய்யப் போகின்றோம் என்று முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். அதே போல் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். தானாகவே காதல் கை கூடிவிடும். மாணவர்களுக்கு திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. கல்வியில் ஜெயித்து விட வேண்டும், வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று பொதுவாக ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். விடுமுறை விட்டாலும் நீங்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள பாருங்கள். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது கொஞ்சம் நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்ட கூட்டம். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வாகன செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. தன வரவு கண்டிப்பாக கூட்டிவிட்டோம். நண்பர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். சிரமம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க. திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றலும் இன்று வெளிப்படுத்துவீர்கள். இன்றைய நாள் இறைவன் அருளால் உங்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை அமைய கொடுங்க. சுவாதி நல்ல எண்ணங்கள் உருவாக கூட்டும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூட்டும். பேச்சாற்றல் இன்று வெளிப்பட கூட்டும். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கக்கூட்டும். தேவையான விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைய நாள் புதிய பெண் சிநேகம் அமையுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்க. எதிலும் அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. பொறுமையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. விசாகம் நண்பர்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கூட்டிவிட்டோம். குடும்ப தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகிவிட்டோம். உறவினர்கள் வருகை கண்டிப்பாக இருக்குங்க. சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்பட கூட்டுங்க. சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கூட்டுங்க. பேச்சாற்றல் வெளிப்பட கூட்டுங்க. சிரித்த முகத்துடன் நின்று காணப்படுவீர்கள். வெளிவட்டார தொடர்பையும் மீறி விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சுக சௌக்கியத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இருக்காது. வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பண வரவால் மனமகிழக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிரமம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. அதிக அளவு காரமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வயிறை மட்டும் கொஞ்சம் சரி செய்து கொள்ள பாருங்கள். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவியிடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாகவே பேசுங்கள். அவருடைய பேச்சு உங்களுக்கு சின்னதாக தொல்லையை கொடுத்தாலும் பார்த்து பக்குவமாக பேசி எதையும் சரி கட்ட வேண்டும். மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாரியிடம் பணிவாக நடப்பது ரொம்ப நல்லது. என்ற மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுங்க. மற்றவரிடம் பழகும் பொழுது கவனமாக இருங்கள். பேச்சை மட்டும் கொஞ்சம் மட்டுப்படுத்த பாருங்கள். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்ய முடியுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூட்டும். கூடுதலாக முயற்சிகள் எடுத்து காரியங்களை செய்ய முடியுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி ஏற்படும். திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். பெண்கள் இன்று அனைவருக்கும் ஆதரவாகவே செயல்படுவீர்கள். இல்லத்தை அற்புதமாக வைத்துக் கொள்வீர்கள். நல்ல உணவுகளை உட்கொள்வீர்கள். சந்தோஷமான நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். என்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு காதல் பெரிய அளவில் சிரமத்தை கொடுக்காது. கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் காதலை கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள்
தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். மாணவர்கள் இன்று கல்விக்காக உழைக்க வேண்டியிருக்கும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். விடுமுறை விட்டாலும் விளையாட்டு புத்தியாக இருக்கக்கூடாதுங்க. படிப்பில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ப்ரௌன் நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று எடுக்கும் முடிவுகள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கும். சில காரியங்கள் மட்டும்தான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். அஜீர்ண கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். பயணங்களால் ஓரளவு லாபம் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை எப்படியும் நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனுஷம் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் நின்று செயல்படுவீர்கள். விவேகமுடன் நின்று நடந்து கொள்வீர்கள். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்லது நடக்கும் நாளாக இருக்குங்க. நட்பால் நல்லது நடக்க நாளாக இருக்குங்க. அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கொடுங்க. கேட்டை என்று மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். என்ன வேண்டுமோ அதனை செய்து கொள்வீர்கள். உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியுங்க. கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். காரியங்கள் கண கச்சிதமாக முடியும் என்று ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக இன்று வாழ்வீர்கள். தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று கண்டிப்பாக தொலைதூர நல்ல தகவலால் புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனைவியின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. சுய மரியாதை என்று வெளிப்படக்கூடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட முடியுங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கிவிட்டுங்க. தைரியம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போட்டியில் பங்கு பெற்று வெற்றியும் கண்டிப்பாக பெற முடியும். விளையாட்டுத் தொழில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இன்று இருக்கின்றது. தொழில் நிமித்தமாக இனிய பயணங்கள் அமையக்கூடும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். ஆன்மீகத்திற்காக சிறு தொகையும் செலவிடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியுங்க. வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். என்று சுமூகமான உறவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுயமான சிந்தனை என்று வெளிப்படக்கூடும். எல்லா வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. தர்ம சிந்தனையும் என்று அதிகரிக்க கூடுங்க. சில நபர்கள் உங்களிடம் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். மற்றவர் பார்வையில் படும்படி செலவுகள் மட்டும் செய்ய வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதும் என்று காதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நிலைக்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. அவசரப்பட வேண்டாம். பெண்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும். ஆர்வமுடன் பெண்கள் எதிலும் ஈடுபட முடியும். பெண்களுக்கு இன்று ஆன்மீக சிந்தனை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று மாணவர்கள் கண்டிப்பாக நன்கு படியுங்கள். விடுமுறை நாளாச்சே, படிக்க வேண்டாம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். படிப்பதை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்வது நல்லது. புது புது விஷயங்களை அறிந்து கொள்வது மிக நல்லது. சிரமம் இல்லாத நீங்கள் சிறப்பான சூழலை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம், நட்சத்திர பலன்கள் மூலம் என்ற நண்பர்களுடன் இன்று சொகுசு வாழ்க்கையை வாழ்வீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். சிந்தனை திறன் என்று அதிகரிக்க கூடுங்க. சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டு கூடுங்க. நல்ல விஷயங்களை பங்கு கொள்ள முடியுங்க. திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமையுங்க. போக்குவரத்தில் இன்று
கவன நடைமுறையை பின்படுத்துவது நல்லது. அதிவேகம் தயவு செய்து வேண்டாம். நேர் வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும். நிம்மதி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காரியங்கள் ஓரளவு எளிமையாக நடந்து முடியுங்க. போராடம் சில காரியங்கள் உங்களுக்கு நேரம் கடந்துதான் பூர்த்தியாக கூட்டும் என்று புதிய உற்சாகம் பிறக்குங்க. எதிர்காலத்துக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்க கூட்டும். வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் அருளால் காரியங்கள் அற்புதம் நிகழும். சினத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள், சிக்கல்கள் திறந்துவிடும். இனிமையாக பேசி இன்று பொழுதை கடிப்பீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள். அனைவருக்கும் உதவிகரமாக இருப்பீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். உத்திராடம் எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை இன்று பெற்றுக் கொள்வீர்கள். நேர்முக தன்மையுடன் இன்று நடந்து கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கூட்டுங்க. ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்க கூட்டுங்க. சுய மரியாதையும் இன்று வெளிப்படக்கூடுங்க. சுறுசுறுப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. பேச்சாற்றல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ள முடியும். இறைவன் அருளால் அற்புதம் நிகழக்கூடும். நண்பர்களுடன் இன்று நீங்க பொழுதை கழிக்கக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் மகரம் ராசி நேயர்கள், என்று மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும் நாளாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சீராக நடந்துவிடக் கொடுங்க. தொழில் புரிவோரின் நட்பு இன்று கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பணம் முறையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத சில செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. நேர் வழிகளில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கொள்வீர்கள். ஓரளவு நிம்மதியுடன் வாழ்க்கையை வாழ்வீர்கள். சினத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அப்போதுதான் சிக்கல்கள் திறந்துவிட்டு கூட்டும். சக நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். கூடுமானவரை இன்று பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக உற்சாகம் பிறக்குங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு இனிமையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் தொலையால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீங்க கட்டாயம் நல்ல உணவுகளை கொடுப்பது நல்லது. சத்தான ஆகாரத்தை கொடுப்பது மிக நல்லது. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். பெண்களுக்கு இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கோங்க. பெண்கள் சில முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்துக்காகவும் எடுப்பீர்கள். அனைவரும் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டும் நடக்கக்கூடுங்க. மகரம் ராசி நேயர்களுக்கு காதலி பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குங்க. அதற்காக நீங்கள் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பொறுமையாகவும் பேச்சை குறைத்துக் கொள்வதும் காதலுக்கு வெற்றியாக அமையுங்க. மாணவர்கள் சிரமம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கல்விக்காக கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். என்று நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. என்று விடுமுறை விட்டாலும் படிப்பதை நீங்கள் தொடர வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றமான சூழல் ஏற்பட கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்கிவிடும். மனோ தைரியம் இன்று ஏற்பட்டுவிடும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க கூடுங்க. வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்க கூடுங்க. தொலைதூர தகவல் நல்ல தகவலாகவே இருக்கக்கூடும். என்று உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பண முடியும் கொஞ்சம் இருக்கும். மாலை நேரம் வரை பொறுத்திருக்க வேண்டும். பின்னர் தான் எதையும் நீங்கள் செய்ய வேண்டும். திருவோணம் என்று நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மன தைரியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சுய மரியாதை வெளிப்பட கொடுங்க. ஆக்ரோஷமாகவும் ஈடுபட முடியுங்க. முன்கோபத்தை மட்டும் இன்று நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் கடினப்பட்டதற்கு கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நல்ல பலன் தேடி வரக்கூடும். தொலைதூர தகவல் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். புதிய உற்சாகம் கண்டிப்பாக பிறக்குங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. அவிட்டம் என்று சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடும். அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பண வரவால் ஓரளவு மனம் மகிழும். தொழில் புரிவோருக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்பட கூட்டுங்க. நிம்மதி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். இன்றைய நாள் சினத்தை குறைத்தால் சிக்கல்கள் திறந்துவிடும். நிம்மதி ஏற்பட்டுவிட்டோம். திறமைகள் உருவாக்கிவிட்டோம். பண்பும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிட்டோம்.
கவலைப்படாமல் வாழ்க்கைய வாழுங்கள், எல்லாம் உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடும். கும்பம், கும்பம் ராசி நேயர்கள் என்று கண்டிப்பாக வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கை கொடுங்க. தொழில் புரிவருக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவால் மனமும் இன்று மகிழக்கூடும். என்று மனக்கவலை என்று விட்டுவிட்டு காரியங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்ய பாருங்கள். அரசாங்க ஆதரவு மற்றும் வங்கி கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தங்கு தடையின்றி எல்லாம் நடைபெறக்கூடுங்க என்று தொலைநோக்கு சிந்தனை உடைய அதே நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்ற முடியுங்க. பகைகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். அடுத்தவரால் இருந்த பிரச்சனைகள் சரியாக கூட்டும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குங்க. தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நாள் என்றே நாளை சொல்ல முடியுங்க. தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். போக்குவரத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முக கவர்ச்சி கூடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். நிதானமான போக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெண்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பெண்கள் இன்று முன் யோசனையுடன் செயல்பட்டால் காரிய வெற்றி சுலபமாக கிடைக்கும். மனதிற்குள் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. தொலைதூர தகவல் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி வருவதற்கு கண்டிப்பாக சூழல் இருக்கின்றது. நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கின்றது. காதல் விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பொது விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். பக்குவமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மாணவ கண்மணிகள் இன்று ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்றைய நாள் மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றமான சூழல் ஏற்படுங்க. பண வரவால் மனம் இன்று மகிழக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காண முடியும். சிறப்பான செயலை செய்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குங்க. தர்ம சிந்தனையும் அதிகரிக்க கூடுங்க. சதயம் என்று கடன் உதவிகள் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடும். அரசாங்க ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்கும். பொதுநல காரியங்களை ஈடுபடுவீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள். எண்ணங்கள் இன்று நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கூட சீர்படக்கூடும். தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். குடும்பத்தாரிடம் இணக்கமாக பேசி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். அக்கம் பக்கத்தின் ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்குங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இருக்கும் இடத்தை அற்புதமாக வைத்துக் கொள்வீர்கள். புதிய உறவுகள் இன்று பலப்படக்கூடுங்க. நியாயமான கோரிக்கைகள் இன்று நிறைவேறக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். கவனமாக காரியங்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடுங்க. தர்ம சிந்தனை என்று அதிகரிக்க கொடுங்க. எல்லா வித வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள முடியும். நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியும். முயற்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். கடந்த கால உழைப்பின் பெருமையை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உபரி பண வருமானமும் கிடைக்குங்க. சேமித்து வைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் கண்டிப்பாக இன்று முதல் வரக்கூடுங்க. இன்றைய நாள் ஓரளவு நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும். தங்கு தடையின்றி தனது காரியங்கள் நடக்கும். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடுங்க. தயவு செய்து நீங்கள் மனக்கவலை மட்டும் அடைய வேண்டாம். இறைவன் அருளால் எல்லா வித அற்புதமும் நிகழக்கூடுங்க. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று பொதுநல காரியங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக அக்கறையுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். போக்குவரத்தில் செல்லும் பொழுது, அதாவது வாகனத்தை இயக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இயக்க வேண்டும். பொறுமையாக சென்று வர வேண்டும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம். திறமையாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்குங்க. சிரமமில்லாத சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேச வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில் முறை பயணம்
ஓரளவு இனிமையான பயணங்களாக இருக்கக்கூடும். நண்பர்களுக்கு நீங்கள் வேண்டியதை செய்து கொடுக்க முடியும். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று காரியங்களை செய்ய முடியும். சிந்தனை திறன் என்று அதிகரிக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கவலைப்படாமல் தனது பணியை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். பகைகள் விலகி செல்லக்கூடும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாக கூட்டும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. இன்றைய நாள் திறமையால் முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசாங்கம் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லா வித விஷயங்களும் சாதகமாகவே நடந்து முடியக்கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியுங்க. நேர் வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேசுவீர்கள். பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பரிமளிக்க கொடுங்க. இன்று விவசாய துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம். விவசாயத்தில் கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விட்டு திறந்து நிம்மதி கொள்ளும் நாள் என்று கூட சொல்ல முடியும். இன்று நல்ல உறக்கம் இருக்கும். நல்ல நித்திரையில் நல்ல கனவு வரக்கூடும். தெய்வீகம் தொடர்பான கனவு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு பிறக்குங்க. காதலில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதனை வெற்றிகரமாக எடுக்க முடியும். காதல் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி மிக்க நாள். காரியங்கள் கைகூடி இன்பம் கொடுக்கும் நாள். மாணவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். கல்வி பற்றிய பயம் விலகி செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று கண்டிப்பாக தைரியம் ஏற்படக்கூடுங்க. குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைதூர நல்ல தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய உற்சாகம் பிறக்கும் என்றே சொல்ல முடியும். இன்றைய நாள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். எல்லா வகையிலும் இன்று நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணவரவால் மனமகிழ கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரவுங்க. இன்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. தொலைபேசி வழி தகவலும் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கோங்க. ஒத்திரட்டாத்தி சிறப்பான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படும். முன்னேற்றமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. தங்கு தடையின்றி உங்களுடைய வாழ்க்கையும் இன்று அமையக்கூடுங்க. தொழில் தொடர்பாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சுயமரியாதை என்று வெளிப்படக்கூடுங்க. பேச்சாற்றலும் என்று வெளிப்படக்கூடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுங்க. எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்கும். பிரச்சனை இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. எல்லத்திற்கு புதிய வரவுகள் வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. செலவு செய்யும் பொழுது மட்டும் பார்த்து பக்குவமாக செலவு செய்ய பாருங்கள். ரேவதி என்று எல்லா வித வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள முடியும். தர்ம சிந்தனை என்று அதிகரிக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வழக்கமான பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கூடுமானவரை இன்று பேச்சை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ள பாருங்கள். நினைப்பது போன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எல்லாம் சிறப்பாகவே நடக்க கூடுங்க. சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. மற்றவர்கள் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் கூட மிக சிறப்பாக அமையக்கூடுங்க. கடனில் ஒரு பகுதி அடைபட்டு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.